பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லுங்க. சந்திரா போராடு. சந்திரா நாமதேயஸ பூர்வாஷாட நட்சத்திரத்தாயாம் சக குடும்பானாம். லட்சுமி விசாக நட்சத்திரம். லட்சுமி நாமதேயஸ விசாக நட்சத்திரானாம். பேர் சொல்லுமா? சுமதி பர்ணி நட்சத்திரம். இல்லை சாமி, அவளுக்கு பேச்சு வராது. தொட்டுக்கோமா. சக குடும்பானாம் ஆயுள் ஆரோக்கிய பிரம்மண்ய அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம் கற்பூர நிராஞ்சனம் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதி திசதி சோபமானம் மகீயதே தானியம் தனம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுஹ. முருகா, சின்ன தங்கச்சிக்கு பேச்சு வரணும், பெரியவளுக்கு நல்ல வரணும் வேணும், அம்மா மனசுல நிரந்தரமா நிம்மதி வரணும், இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் எனக்கு கோவம் வரக்கூடாது, வரவே கூடாது. பேர் என்னம்மா? சுசீலா. மதுரை, என்னப்பா அங்கே நின்னுட்ட? வா. தம்பி ஒரு கிலோ கறி கொடுப்பா. கறியா? கறியா? கறியா எவன்டா அது? என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? ஒரு கிலோ கறி கொடுப்பான்னு கேட்டேன். என்ன கறி? அடுப்பு கறி. ஆட்டு கறி தான்டா முண்டை கலப்ப. டேய், அதை கறிக்கடையில் போய் கலரா பிண்டை கலப்ப. அப்புறம் ஏன் கறி ஆவரம்னு எழுதி போட்டிருக்கேன்? எங்க போட்டிருக்கேன் பாரு. போர்டு காய்கறி ஆவரம்னு எழுதி போட்டிருக்கேன். கறியை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, கஸ்டமர் கேட்கறத கொடுக்கலைனா உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நாரடிச்சு போடுவேன். நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்கல்ல. டேய் கஸ்டமர் கேக்குறல்ல, கம்முன்னு நிக்கிற நீ கஸ்டமர். விவரமா கேள்வி கேட்டா வெட்ட வர்றாங்க. போங்கடா. என்னால அந்த குடுக்காங்க. என்ன கஸ்டமர்ட்ட போய் டென்ஷன் ஆகிட்டு? இவனா கஸ்டமர்? கொஞ்ச நேரத்துல என்ன கலட்டி மாட்டிட்டாயா? கத்திய கீழே போட்டு போய் வேலைய பாடுறா வென்று. நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ. வாங்க மாமி, நல்லா இருக்கலா? ஆ, நல்லா இருக்கேன். அதானே, ஏன் வாழைக்காய் இந்த அமுக்கு அமுக்கிறிய? வலிக்க போதும் அதுக்கு. அடங்க மாட்டே நீ. என்ன மாமி, வாழைக்காய் எப்படி பார்த்து வாங்குதுன்னு தெரியலையா? இப்படி கொடுங்க. இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேக்கணும். அப்போ பீட்ரூட்? பீட்ரூட்ட கிளி பார்த்து வாங்கணும், கேரட்ட கீரி பார்த்து வாங்கணும், பீன்ஸ் உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளிய நசுக்கி பார்த்து வாங்கணும். இந்த அபிஷ்டு அறிவில நோக்க. உன யாரா இதெல்லாம்? இந்தாங்க மாமி, கோச்சுக்காதீங்க, தொடச்சுக்கோங்க. இந்தாங்க. வேலைக்கெல்லாம் மனுஷாலதான் வைப்பா, இந்த மாதிரி குரங்க இல்லாம வைப்பா. குரங்க? இந்தாங்க மாமி. கணக்கு எவ்வளோட அம்பி? 21 ரூபா ஆச்சு. 20 ரூபா கொடுங்க மாமி. மாம்ஸ், உங்க கல்யாணத்துக்கு நம்ம கடையில இருந்தான் காய்கறி சப்ளை, ஓகேயா? நீங்க கல்யாணம் ஆயிடுத்துற அம்பி. மாமி, என்ன மாமி சொல்றீங்க? இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல மாமி. போடா அம்மி. ஏண்டா, என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? அத பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு. உன் வசரத்துக்கு பிள்ளை இருக்கும்டா. டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. ஏ மக்கா, அடுத்த கோழி பேர படி. மதுரை, மதுரை, டேய் மதுரை. வாலே, இன்னைக்கு தரேன்னு சொல்லி பணம் வாங்கினியே, எங்கலே? இல்லை, கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். வருமானத்துக்கு ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காகத்தான் வட்டிக்கு வாங்கினேன். பகுடிக்கு கிடின்னு கொஞ்சம் கைமீறி செலவாயிடுச்சு. அடுத்த மாதம் சேர்த்து கட்டிடலே. அடுத்த மாதம் டியூ அப்புறம் பார்க்கலாம்ல. இன்னைக்கு தர வேண்டிய தராதது தப்பு தானே? தப்பு தான். அப்போ தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதே ஆகணும், இல்லைல? ஆமாம் மக்கா. வடக்கோழி இழுத்துட்டு போய் நல்லா வாசனை வர மாதிரி தாளி. எல்லாரும் இங்கிருந்து போங்க.
எவ்வளவு வட்டி என்ன ஏதுன்னு கேட்காம அவசரத்துக்கு உங்ககிட்ட பணம் வாங்கினது நான் பண்ண தப்பு தான். அதுக்கு நீ தண்டனை கொடுத்துட்ட. ஆனா இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறிய இது மகா 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 தப்பு. இனிமே மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, சிட்ட வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி, மின்னல் வட்டி, கந்து, தண்டல்னு இந்த ஏரியாவுக்குள்ள வந்த நான் கொடுக்குற தண்டனை ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். புரியல? உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த மார்க்கெட் பூரா மழை பெய்யற மாதிரி சும்மா சட சட சடன் தெரிக்கும். போடா. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம். தப்பு, பழிக்கப்படாது. மூக்க பிடிக்கிறார் மூக்க. அப்படி பார்த்தா மூக்கே இல்லாதவன் தான் இங்க குடிக்க வரணும். எக்ஸ்குஸ்மி, ஹலோ. இத இப்படி எல்லாம் பொழக்குன்னு சாப்பிடப்படாது. இப்படி எடுத்து லைட்டா டிச்சு பண்ணி மொள்ள சாப்பிடணும், தெரியுதா? எனக்கு உஷா என்ன ஒரே கசுக்கா இருக்கு. எங்க தூக்கி போடுற? டே போண்டா, என்னடா சீடி சின்னதா இருக்குது, பிட்டு படமா? ஹலோ, இது வடையப்பா. படையப்பா சீடியா? அட, நம்ம தலைவர் படமா? சே, நான் உடனே போய் பாக்கணும். ஹலோ மிஸ்டர், இது சாப்பிடுற வடையப்பா. அது சரி, அதுன இந்த வடையில ஓட்ட இருக்குது, இந்த வடையில ஓட்ட இல்ல. டெல் மீடா போண்டா. அண்ணே, வண்டி டாப் கியர்ல போயிட்டு இருக்கு, இழுத்து நிப்பாட்டுங்க. ஆல பரு சிலிண்டர் மாதிரி. ஏப்பா, இது பருப்பு வடை, இது உளுந்த வடை. உளுந்த வடையில மட்டும்தான் ஓட்ட போடுவாங்க. ஓஹோ, துண்டை குடு. துண்டா? துண்டோட எண்டை குடு. துண்டோட எண்டு? அது என்ன, உளுந்த வடையில ஓட்ட போடணும், பருப்பு வடையில ஓட்ட போடக்கூடாதுன்னு எவன்டா ரூல்ஸ போட்டது? அப்படியெல்லாம் யாரும் சொல்லல, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். கூப்பிடா சாலமன் பாப்பையாவ, பட்டிமன்றம் வச்சு பைசல் பண்ணிடுவோம். ஏய், ஆஃப் பண்ணு மேடம். 501? என்னது 501? உன் செல்போன் விலைய தாண்டா சொன்ன என் சென்று. எது டிராவல்? என் துண்டு ஒருத்தன் என்ன நீ போன, எனக்கு போட தெரியாதா? ஏ மாஸ்டர், மீனுக்கு தலை இருக்கு, வால் இருக்கு, கால் எங்கயா டுபுக்கு. ஏய், யாரா பாத்துறா டுபுக்குன்னா ஏன் துடுப்பு? ஏய் சொல்றா, மீனுக்கு கால் இருக்குதா? இருக்குதுடா. மீனுக்கு கால் இருக்குதே? அது மட்டும் இல்லனா, கொம்பு, மீசை, ரெக்க எல்லாமே இருக்குதுடா. ஆ, காட்டு, நான் பார்க்கணும். காட்டு. கால் இல்லங்கனா? ஏய், நடா நொல்லங்கனா, இப்பதான் இருக்குதுன்னா? நீ போ. நீ வா. அட, வாங்கோண்ணா.
மீனுக்கு கால் இருக்குதா? கரெக்டா சொல்லு, மீனுக்கு கால் இருக்குதா இல்லையா? ஆத்துல கேட்டு சொல்றேன். ஆரங்கடா இருக்குது. மயிலாப்பூர்ல, மயிலாப்பூர்ல குளந்தாண்டா இருக்குது. ஆறு எங்க இருக்குது? ஆறு இல்ல, ஆறு இருக்குது. ஆறு அஞ்சுக்கும் ஏழுக்கும் நடுவுல இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்படியே என்ன மயிலாப்பூர்ல இருக்குது போய் சொன்னேன். தப்பு தப்பு தப்பு, என்ன விட்டுருக்கா? இம்சா பண்ணாதே. அடே அம்பி, உன் ஃப்ரெண்ட் என்ன படுத்துட்டு இருக்கானா? விட சொல்றா. எஸ்கே ஏ பாண்ட், என்ன இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குது? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்ணு? இந்த துண்டு தொடச்சிக்கோ. பாம்பா, 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 ப